மந்திராலயம் குறித்த வினாக்களுக்கான விளக்கங்கள். இந்த அத்தியாயத்தில் நான் எழுப்ப போகும் வினாக்கள் அனைத்தும் என்னுடையதல்ல. முன்பே கூறியுள்ளதை போல் அவை என்னிடம் கேட்கப்பட்ட கேள்விகளின் சாராம்சம். ஆயிரக்கணக்கானவர்கள் தொடர்ந்து என்னிடம் மந்திராலய வெள்ளம் தொடர்பாக, அது குறித்த செய்திகள் தொடர்பாக எழுப்பிய வினாக்களின் தொகுப்பு. இந்த வினாக்களுக்கு விடை தெரிந்து கொள்வதற்காக பலதரப்பட்டவர்களையும் சுமார் ஓராண்டு காலமாக தொடர்பு கொண்டேன். சிலர் தெரிந்ததை கூறினர், சிலர் தெரிந்தும் தெரியாதென்றனர். சிலர் உனக்கேன் இந்த வேலை என்பதை போல் வெகுண்டெழுந்தனர். சிலர் நானே எதிர்மறையாக கேள்வி கேட்பதாக நினைத்தனர். எனக்கு கிடைத்த தகவல்களின் அடிப்படையில் வினாக்களுக்கான விடைகளை அளித்துள்ளேன். மீண்டும் சொல்கிறேன், கேள்வியும் எனதல்ல, பதிலும் எனதல்ல. எனினும் சில இடங்களில் எனது அபிப்பிராயங்களை தெரிவித்திருக்கிறேன். இனி கேள்வி பதிலுக்கு செல்வோம். கேள்வி ஒன்று. கிபி 1892 மந்திராலய மூல பிருந்தாவனம் மூழ்கும் வரையில் வெள்ளம் வந்ததாக சொல்லப்படுகிறது. அதன் பின்னர் 2009 இப்போது வந்துள்ளது. மந்திராலயத்தில் எந்த ஒரு முக்கியமான சம்பவம் நடந்தாலும் அது குறித்து வைக்கப்படும் அல்லவா? அதுபோல ஒரு நூற்றாண்டுக்கு முன் நிகழ்ந்ததாக சொல்லப்படும் வெள்ளம் குறித்து ஏதேனும் பதிவு செய்யப்பட்டுள்ளதா? பதில்: மந்திராலய ஸ்ரீமணத்து முக்கியஸ்தர்கள் சிலரிடமும் வம்சாவளியினரிடமும் விசாரித்ததில் 1992 உள்பிரகாரம் வரை மட்டும் வந்திருக்கிறது என்றும், ஆனால் அதற்கும் 100 முன்பு பிருந்தாவனமே மூழ்கும் அளவிற்கு வெள்ளம் வந்ததற்கு எந்தவித குறிப்புகளும் ஸ்ரீமடத்தின் குறிப்பேடுகளில் இல்லை என்றே கூறினர். ஸ்ரீ ராகவேந்திரர் பிருந்தாவன பிரவேசம் செய்கையில் வெள்ளம் இருந்திருக்கிறது. அது மிதமான வெள்ளம். அப்போது துங்கபத்ரா நதி மத்தியில் அணைகள் ஆங்காங்கு இருந்திருக்குமா என்பது தெரியவில்லை. ஸ்ரீ ராகவேந்திரரில் இருந்து 4வது பீடாதிபதியாய் விளங்கிய ஸ்ரீ சுமதீந்திரர் 1692 முதல் 1725 காலத்தில் வெள்ளம் இருந்திருக்க வேண்டும் என்பது ஹெலவனக்கட்டே கிரியம்மா சரித்திரத்தின் மூலம் தெரிகிறது. எதிர்காலத்தில் 100 கடந்த நிலையில் அப்போது உள்ளவர்களுக்கு தெரியட்டும் என நாம் இந்நூலில் 2009 வெள்ளம் வந்ததை பதிவு செய்திருக்கிறோம். கேள்வி 2. மந்திராலய க்ஷேத்திரம் கிருதயுகத்திலிருந்து, அதாவது ஸ்ரீ பிரஹலாதர் காலத்திலிருந்து அவருக்கு பாதிப்பட்டதாய் இருந்த போதிலும் ஸ்ரீ ராகவேந்திர அவதாரத்தில் நவாப் சித்தி மசூத் கானிடமிருந்து தானமாக மாஞ்சாலம் கிடைத்த பின்னர் கூட ஸ்ரீ ராகவேந்திரர் தானே பிரார்த்தித்து கேட்டு அனுமதி பெற்றது மாஞ்சாலி அம்மனிடம்தான். கிராம தெய்வத்தையான மாஞ்சாலி அம்மனை முதலில் வணங்கி அதன் பின்னே தன்னை வணங்க வேண்டும் என்கின்ற நெறிமுறையை வகுத்ததே ஸ்ரீ ராகவேந்திரர்தான். அதன்படியே காலம் காலமாக நடைபெற்றும் வருகிறது. ஒரு நாள் திடீரென்று மாஞ்சாலி அம்மனை அங்கிருந்து அகற்றி உள்ளே எடுத்து வைத்தது ஏன்? மாற்று பூஜைக்கு நிர்வாகம் முயற்சித்ததா? ஸ்ரீ ராகவேந்திரர் காலத்திற்கு முன்பிருந்தே இருந்த அம்மனை அங்கிருந்து அகற்றியதால் அவள் சீற்றம் கொண்டு எழுந்தாளா? அந்த உக்ரத்தால் தான் வெள்ளம் வந்ததா? அல்லது அந்த உக்ரத்தை தணிக்கத்தான் வெள்ளம் உள்ளே வந்ததா? பதில்: மாஞ்சாலி அம்மனை அங்கிருந்து அகற்றியது வாஸ்தவம்தான். ஆலயத்தை புனர் நிர்மாணம் செய்வதற்காக இதை போன்று வேறிடத்தில் கலாகர்ஷணம் செய்து வைப்பது வாடிக்கைதான். அவ்வாறு எடுத்த பின்னர் சுமார் 1.5 கழித்து 2010 ஸ்ரீ ராகவேந்திரர் ஆராதனைக்கு முன்பாக மீண்டும் அதே இடத்தில் பிரதிஷ்டை செய்து கும்பாபிஷேகமும் செய்யப்பட்டது. அருகில் உள்ள படத்தை பாருங்கள். முன்பை விட மாஞ்சாலி அம்மன் ஆலயம் இன்னமும் கம்பீரமாய் இருப்பதை, ஸ்ரீ ராகவேந்திரரின் முகப்பை விட உயரத்திலும் பெரிதாய் இருப்பதை, ஸ்ரீமடத்தின் முகப்பும் எதிர்காலத்தில் இன்னும் பெரிதாய் மாறக்கூடும். இந்த பதிலால் சமாதானம் அடையாதவர்களும் இன்னமும் உள்ளனர். ஏதோ நினைத்து எடுத்தனர், வெள்ளம் வந்ததால் மீண்டும் புதிதாக கட்டி வைத்துவிட்டனர் என்று சொல்வோர் அதிகமாய் உள்ளனர். கேள்வி 3.
ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் கிபி 1671 ஜீவனோடு பிருந்தாவன பிரவேசம் செய்த போதிலும் இன்றும் தினமும் அதிகாலையில் துங்கபத்ராவிற்கு சென்று நீராடி நித்திய கர்மாக்களை செய்வதாக ஐதீகம். உங்கள் நூலிலேயே கூட அதிகாலை வேளையில் நதிக்கரையில் பலருக்கும் காட்சி கொடுத்ததை எழுதியிருக்கிறீர்கள். பொதுவாக ஸ்ரீ ராகவேந்திர பிருந்தாவன தரிசனத்திற்கு பக்தர்களை காலை 6 மணிக்கு மேல்தான் பிருந்தாவன வளாகத்திற்குள் அனுமதிப்பது வழக்கம். பூஜகர்கள் மட்டும் அதிகாலை 4:30 அல்லது 5 மணிக்கு உள் செல்வர். ஆனால் 2009 ஸ்ரீ ராகவேந்திரர் ஆராதனை முடிந்த பின்னர் எப்போதும் இல்லாத வகையில் 50,000, 1,00,000 என கட்டணங்களை வைத்து அதிகாலையிலிருந்தே சேவைகளை துவங்கி சின்னஞ்சிறிய ஸ்ரீ குரு சார்வ பௌம வித்யார்த்திகளை தூக்க கலக்கத்தோடு மந்திரமோத செய்து அதிகாலை சேவைக்கு பணம் கட்டியவர்களை உள்ளே அனுமதித்து வழக்கத்தை மாற்றியதால் ஸ்ரீ குருராஜர் அதிகாலை துங்கபத்ராவில் நீராடி வந்து ஆன்மீகம் செய்கையில் இதனாலெல்லாம் அவருக்கு இடைஞ்சல் இருந்திருக்கலாம் அல்லவா? இந்த திட்டம் செயல்பட ஆரம்பித்த சில நாட்களில்தானே வெள்ளம் வந்தது. பதில்: ஸ்ரீ ராகவேந்திரர் அதிகாலையில் துங்கபத்ராவிற்கு செல்லுதல் நிஜம்தான். தனுர் அதாவது மார்கழி மாதங்களில் மற்றும் மாதா மாதம் துவாதசிகளில் அதிகாலையில்தானே அபிஷேகம் பூஜை எல்லாம் நடைபெற்று வருகிறது. ஸ்ரீ குருராஜருக்கு இதனால் என்றில்லை, எதனாலும் இடைஞ்சல் இல்லை. வித்யார்த்திகள் காலை நேரத்தில் பாராயணம் செய்வது அவர்களின் நன்மையின் பொருட்டே, வித்யையில் மேன்மை பெறும் பொருட்டே. கட்டணம் சற்று அதிகம் என்றால் அதற்கு வசதி உள்ளவர்கள் மட்டும்தானே செலுத்தப் போகிறார்கள் என பதில் கிடைத்தது. ஆமாம், ஸ்ரீ ராகவேந்திரர் வெளிப்படையாகவே எல்லோர் மத்தியிலும் பிருந்தாவனத்திலிருந்து வெளிவந்தாலும் யாருக்கெல்லாம் அவரை காணும் பாக்கியம் உள்ளதோ அவர்கள் கண்களுக்குத்தான் அவர் புலப்படுவார். முதல் பாகத்தில் கண்ட சர் தாமஸ் மன்றோ நிகழ்ச்சியும் 2 பாகத்தில் கண்ட ஸ்ரீ புவனேந்திரர் நிகழ்ச்சியும் இதைத்தானே நமக்கு எடுத்து காட்டுகின்றன. கேள்வி 4. மந்திராலயத்தில் வெள்ளம் புகுந்ததால் ஊர் மக்கள் உட்பட அனைவருக்கும் பொருட்சேதம் ஏற்பட்டது உண்மைதான். ஆனால் ஸ்ரீமடத்திற்கு 30 கோடி, 40 கோடி, 50 கோடி இழப்பு ஏற்பட்டது என்று கூறப்பட்டதே, இது உண்மையா? ஏதோ 5 கோடி அல்லது 10 கோடி என்றால் கூட நம்பும்படியாக இருக்கும். தினமும் அன்னதானத்திற்காக பொருட்கள் நிறைய அளவில் ஸ்ரீமடத்தில் கையிருப்பு இருக்கும் என்பது உண்மைதான். அக்டோபர் 1 வாரத்தில் ஸ்ரீ சுஷமீந்திரர் கலாகர்ஷண நிகழ்வு இருந்தமையால் 1,00,000, 2,00,000 என பக்தர்களை எதிர்பார்த்ததனால் உணவுப் பொருட்கள் கூடுதலாக சேகரிக்கப்பட்டிருக்கலாம். அவையெல்லாம் வெள்ளத்தில் சென்றிருக்கலாம். தரைத்தளத்தில் தங்கும் விடுதிகளில் இருந்த மெத்தைகள் தலையாணிகள் நனைந்திருக்கலாம். ஸ்ரீமடத்தின் சார்பில் வியாபாரிகளுக்கு தந்திருந்த தற்காலிக கடைகள் அடித்து சென்றதில் அதிலிருந்த பொருட்களும் போயிருக்கலாம். ஆனாலும் பொருட்கள் வியாபாரிகளுடையது தானே. மேலும் வெள்ளம் கண்மூடி கண் திறப்பதற்குள் வந்துவிடவில்லை. 11 மணிக்கு மேல் ஊருக்குள் வர ஆரம்பித்தாலும் முழு வேகத்துடன் பிரளயமாய் வந்தது நள்ளிரவையும் தாண்டி 1 மணியையும் தாண்டித்தானே. இந்த அவகாசத்தில் விலை உயர்ந்த பொருட்கள் முக்கிய ஆவணங்கள் போன்றவற்றை தரைதளத்திலிருந்து மேல்தளங்களுக்கு எடுத்து சென்றிருக்க முடியுமே. இப்படி இருக்கையில் எப்படி 30 கோடி, 40 கோடி என்று கூற முடிகிறது? பதில்: உணவுப் பொருட்கள் அதிக அளவில் அடித்து சென்றது ஊரறிந்ததுதான். அனுதினமும் 1,000,000,000 அன்னதானம் அளிக்கப்படுகிறது என்றால் 100,000,000 ரூபாய்க்கு பொருட்கள் தானிய கிடங்கில் இருந்திருக்குமல்லவா? வெள்ளத்தின் போது இன்னும் பல மடங்கு இருந்தது. மடத்தின் தொடர்புடைய பல இடங்களிலும் சேதம் ஏற்பட்டது என்பது வரை பலரும் பல விஷயங்களை கூறினர். ஆனால் சேதத்தின் தொகை குறித்து யாருக்கும் சரியாக தெரியவில்லை, அல்லது தெரிந்தே கூறவில்லையோ. செய்தித்தாள்களில் 4-5 நாட்களில் வந்ததெல்லாம் ஒரு யூகத்தின் அடிப்படையில் வந்ததாக இருக்கலாம் என்றனர். சேதாரமானது உண்மை, மதிப்பு குறைவாக இருந்தால் நல்லது. அதிகமாக இருந்தாலும் குருராஜர் அனைத்தையும் சரி செய்திருப்பார்.
கேள்வி 5. வெள்ளம் வடிந்தவுடன் உலகெங்கிலும் உள்ள ஸ்ரீ குருராஜ பக்தர்கள் வாரி வாரி நன்கொடையை வழங்கி வந்தபோதும் எல்லாமே போய்விட்டது, மந்திராலயமே இல்லை, புதிய மந்திராலயத்தை உருவாக்குவோம் என்றெல்லாம் ஸ்ரீமடத்தின் தமிழகத்துக்கு கிளை ஒன்றின் மூலம் கோரிக்கை வைக்கப்பட்டது கூட தவறில்லைதான். ஆனால் அதை சொல்லிய விதம் மிகவும் மனதை நோகச் செய்தது. அந்த விளம்பர கோரிக்கை பேனரில் வெள்ளத்தை மட்டும் போடாமல் கூட்டம் கூட்டமாய் கோசாலையில் பசுக்கள் எல்லாம் இறந்து கிடந்த நிலையில் இருப்பதையெல்லாம் பிரசுரித்திருந்ததை பார்த்து பல நாட்கள் உணவு இறங்கவில்லையே. இப்படி ஆவினங்கள் சாக யார் காரணம்? வெள்ளம் சிறிது சிறிதாய் உள்ளே வரும்போதே அவைகளை அவிழ்த்து விட்டிருந்தால் பாதி பசுக்களாவது தப்பித்திருக்குமே. கோசாலையில் போதிய ஆட்கள் இல்லையா? ஒரு வகையில் அவைகள் இறந்ததற்கு வெள்ளம் மட்டுமல்லாது அவிழ்த்து விடப்படாததும் காரணம் அல்லவா? பதில்: மனதை கலங்கடிக்க செய்த அந்த பேனர் குறித்தும் இப்படியெல்லாமா பிரசுரித்து நன்கொடை பெற வேண்டும் என்கின்ற பலரது எண்ணமும் மந்திராலயம் வரை பிரதிபலித்தது. ஒருபோதும் நாங்கள் இப்படி செய்ய சொல்லவில்லை, அது அந்த கிளை மேலாளரின் செயல்பாடு என்று பதிலளித்தார்களாம். வெள்ளம் வர வர மிக விசாலமான அந்த கோசாலையில் இருந்த ஆவினங்கள் பல தாமே கயிற்றை அறுத்து கொண்டு ஓடின. அவிழ்த்து விடுவதற்காக சென்றபோது அவை திமிரிய திமிரலில் அப்படி சென்றவர்களே பாடு திண்டாட்டமாகியதாம். அப்படியும் முடிந்தவரை அவிழ்த்து விட்டிருக்கிறார்கள். என்ன செய்தும் சில பசுக்கள் இறந்துதான் போயின. அதைத்தான் படம் பிடித்து தமிழகத்தில், குறிப்பாக சென்னையில் பேனர் வைத்திருந்தார்கள் போலிருக்கிறது. இது வருந்தத்தக்க செயல்தான். யாரோ ஒருவர் தன்னிச்சையாக செய்யும் இது போன்ற செயல்கள் தவிர்க்கப்பட வேண்டும். மந்திராலய ஸ்ரீமடத்திலிருந்து வெளிவரும் ஸ்ரீ குரு சார்வ பௌமவின் ஒவ்வொரு இதழிலும் கட்டுரைகளில் காணப்படும் கருத்துக்கள் சம்பந்தப்பட்ட ஆசிரியருடையதே அன்றி அவை ஸ்ரீமடத்தின் கருத்தல்ல என்று ஸ்ரீமடத்து மடல் பகுதியில் பிரசுரிப்பார்கள். சித்தாந்தத்தை மீறாமல் எழுதும்போதும் எழுதியபோதும் கருத்து சுதந்திரம் வேண்டும் என்பதாலும் யாரேனும் கேள்வி எழுப்பினால் அந்தந்த ஆசிரியர்கள் பதிலளிப்பார்கள் என்கின்ற உத்தரவாதமும் அதில் அடங்கியிருக்கிறது. இங்கே கூட வாசகர்களின் கேள்விக்கு நமக்கு கிடைத்த பதில்களை தான் தொகுத்திருக்கிறோம். வேறு ஏதேனும் யாரும் சொல்ல விரும்பினாலும் எமக்கு தெரிவித்தால் அடுத்த பதிப்பிலோ அல்லது அடுத்த பாகத்திலோ பிரசுரிக்க நாமும் தயாராக இருக்கிறோம். தமிழகத்தில் மந்திராலய வெள்ளத்திற்காக நன்கொடை திரட்ட யாரோ ஒருவர் தீட்டிய சிந்தனையால், பத்திரிகைகளுக்கு கொடுத்த செய்தியால் பக்தர்கள் மத்தியில் வேறொரு கேள்வி எழுந்தது. அதுதான் அடுத்த கேள்வி. கேள்வி 6. வெள்ளத்தால் பலத்த பொருட்சேதம் ஏற்பட்டது வாஸ்தவம்தான் என்றாலும் பல்வேறு கணக்குகளில் வங்கிகளில் இருந்த பணமெல்லாம் கூடவா வெள்ளத்தில் போயிருக்கும்? பக்தர்கள் நாள்தோறும் செலுத்தும் சேவா கட்டணம் மற்றும் நன்கொடைகள் எல்லாம் வங்கி கணக்கிலே அப்படியேதானே இருந்திருக்கும். சேவாக்களுக்கென்று செலவு இருந்தாலும் நிர்வாக செலவு இருந்தாலும் இதெல்லாம் போக பெரும் இருப்பு இருந்திருக்கும் தானே? இதுவன்றி மந்திராலய ஸ்ரீமடத்திற்கு நாட்டின் பல இடங்களிலும் கிளைகள் உண்டே, அங்கெல்லாம் நல்ல இருப்பு இருந்திருக்குமே, ஏன் எல்லாமுமே போய்விட்டது போன்றதொரு தோற்றத்தை உருவாக்க வேண்டும். பதில்: இந்த கேள்வி என்னிடம் கேட்கப்பட்ட போதும் இதற்கான பதிலை பெற யாரிடமும் இக்கேள்வியை நான் முன்வைக்கவில்லை, அதற்கு அவசியமும் இல்லை என நினைக்கிறேன். யாரோ ஒருவர் செய்த செயலால் பக்தர்களிடம் இதை போன்ற எண்ணம் எழுந்ததே தவிர இப்போது எல்லோருக்கும் இது ஸ்ரீமடத்தின் செயல் அல்ல என்பது புரிந்திருக்கும் தானே? இவ்வாறே ஆந்திர கர்நாடக அரசுகள், திருமலா திருப்பதி தேவஸ்தானம் மற்றும் உலகெங்கிலும் உள்ள பக்தர்கள் நன்கொடை அளித்தும் 2010 மந்திராலய ஆராதனை மகோத்சவ பத்திரிகையில் 6 கோடி ரூபாய் மட்டும் வசூலானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளதே எனவும் கேட்டனர். கர்நாடக அரசு, இன்ஃபோசிஸ் போன்றவை திட்டங்களை தாமே முன்னின்று செலவழித்தது போக பக்தர்கள் தந்த தொகைதான் அந்த 6 கோடி. அதனால் பண விஷயத்தை தூர வைத்துவிட்டு மன விஷயத்தை அடுத்து பார்ப்போம்.
கேள்வி 7. மந்திராலயத்தில் வெள்ளம் வந்ததனால் இயல்பு நிலை பாதிக்கப்பட்டதே தவிர ஒருவர் கூட இறக்கவில்லை என்று சொல்லப்பட்டது. ஆனால் செய்தித்தாள்களில் மனித உடல்கள் கிடந்தது பற்றிய செய்திகள் படங்களுடன் வெளியானதே, ஏன் உண்மையை மறைக்க வேண்டும்? பதில்: இதற்கு நானே பதிலளிக்கிறேன். கோசாலையில் ஆவினங்கள் இருந்தது உண்மை, சில ஜீவராசிகள் இருந்ததும் உண்மை. அகோபிலத்திலிருந்து மந்திராலயத்தில் எம்முடன் சேருவதாக இருந்த நால்வர் மந்திராலயம் ரோட் ஸ்டேஷன் அருகே இரு நாட்கள் தங்கி அடுத்த நாள் காலை சாலை வழியே ஆதோனி நோக்கி செல்கையில் மந்திராலயம் அருகே சாலையோரம் மரங்களில் ஓரிரு மனித உடல்கள் இருப்பதை கண்டிருக்கின்றனர். தமிழ் நாளிதழ் ஒன்றிலும் மந்திராலயத்தினுள் ஒரு கேட்டின் மீது உடல் கிடந்ததை படம் பிடித்து போட்டிருந்தனர். ஆனால் பாருங்கள், இறந்தவர்கள் யாரும் மந்திராலயத்தை சேர்ந்தவர்களோ அல்லது மந்திராலயத்திற்கு வந்த யாத்ரீகர்களோ அல்ல. இன்னும் மேற்புறத்திலிருந்து குடிசைகளிலிருந்து வெள்ளத்தில் அடித்து வரப்பட்டு மந்திராலயத்திற்கு வெளியேயும் மந்திராலயத்துக்கு உள்ளும் சிக்கிக்கொண்ட உடல்கள் அவை. இத்தனை கலேபரத்திலும் சொற்பமான ஜீவராசிகள் மடிந்தனவே தவிர மனிதர்கள் யாரும் மரிக்கவில்லை. சுழன்றடித்த வெள்ளத்தையும் தாங்கி மாஞ்சாலி அம்மன் கழுத்தில் இருந்த ஹாரம் உள்ளிட்ட அனைத்தும் வெள்ளம் வடிந்து பார்த்த பின்பும் அப்படியே இருந்தது. ஸ்ரீ ராகவேந்திரரின் மூல பிருந்தாவனமே மூழ்கிய போதும் பிருந்தாவனத்தின் மீதிருந்த ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ஹர் உள்ளிட்ட விக்கிரகங்கள் எல்லாம் அப்படியே சத்தியத்திற்கு கட்டுப்பட்டு துளியும் நகராது அங்கேயே இருந்தன. என்ன, பிரகாரத்திலும் மூல பிருந்தாவனத்திலும் சகதி வந்து ஒட்டி கொண்டன, அவ்வளவே. கேள்வி 8. ஸ்ரீ ராகவேந்திரர் ஏன் இந்த வெள்ளத்தை தடுக்கவில்லை? மந்திராலய ஊருக்குள் ஏதேனும் சீர்கேடுகள் நடந்திருக்குமோ அல்லது ஸ்ரீமடத்தில் ஏதேனும் நடந்திருக்குமோ, அதனால் வெள்ளம் வந்திருக்குமோ, அதனால்தான் ஸ்ரீ ராகவேந்திரர் தடுக்கவில்லையோ? பதில்: இந்த கேள்வியையும் நான் யாரிடமும் பதில் பெற முன்வைக்கவில்லை. ஏனெனில் இதற்கெல்லாம் இதுதான் பதில் என்று கூற முடியுமா? அப்படியே சீர்கேடுகள் நடந்திருந்தாலும் யார் ஒப்புக்கொள்வர்? நடந்ததாக நிரூபித்தால் அன்றி யாரும் ஏதும் கூறுவதை யாராலும் ஏற்க முடியாதல்லவா? அதனால் இதை அவரவர் மனசாட்சிக்கு விட்டுவிடுகிறேன். எனினும் ஸ்ரீ ராகவேந்திரர் வெள்ளத்தை ஏன் தடுக்கவில்லை என்பதையும் இனி வெள்ளம் ஊருக்குள் வராமல் இருப்பதற்கான வழியையும் என் பார்வையில் என் எண்ணத்தில் அடுத்த அத்தியாயத்தில் காண்போம்.